சட்டம் இல்லைங்க. அது வந்து ஐதீகமா கோயில்கள்லாம் இருந்து வழக்கமா இருந்து வந்தது தான். சரிங்க. பெரிய பெரிய கோயில்கள்ல இருந்தது, சில சின்ன சின்ன கோயில்களுக்கெல்லாம் வாங்கி வளர்க்க முடியாது இல்லையா. அதனால எங்களை மாதிரி ஆளுகள் வளர்க்கும் போது அதை அவங்க எடுத்துட்டு போவாங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப யானை கொடுக்காததுனால காட்டுல இருந்து பிடிக்குள்ள, அதனால வாங்க வைக்க சட்டம் இல்லாததுனால இப்போ ரொம்ப சிரமம் தான். அது இப்போ கோயிலில் இருந்து இறந்து போன கோயிலுக்கே யானை இல்லை. இல்லாத கோயில் பற்றி பிரச்சனை இல்லை, சரிங்க. கோயிலில் இருந்து இறந்து போன கோயில்களுக்கெல்லாம் யானை இல்லாமல் இருக்குது. இப்போ அது வந்து நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரு, சரிங்க. கோயில்களுக்கெல்லாம் யானை கொடுக்கலாம், தெரியப்பட்டு யாரும் செய்யலாம், கோயில்களுக்கெல்லாம் யானை வச்சுக்கலாம், சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கோயில்களுக்கு கொடுத்தாக்கா இப்போ நம்ம மாதிரி வளர்க்குறவங்களுக்கும் கொடுத்தா நம்ம இல்லாத கோயில்களுக்கு நம்மளுக்கும் யூஸ் ஆகும், எங்களுக்கும் ஒரு பொழப்பாகும். கண்டிப்பாக அது இப்போ எல்லாம் பேசியிருக்காங்க, சரிங்க. அது கூடி சீக்கிரம் அது வரும். இப்போ யானை நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கான சட்டங்கள் இருக்குங்களாங்க ஐயா? இல்லைங்களா, இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் பெண் யானை தான. பெண் யானை தான், ஆண் யானைங்கிறதே இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக பெண் யானை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குங்க ஐயா? தோறாங்க கோயில் ஆணையை ஒரு 35-34 ஆணை இருக்கும். சரி. தனியார் ஆணைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 25 ஆணை இருக்கும். அதாவது விரலுட்டு என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி யானைகள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ கேரளத்திலே நிறையா இருந்தது, சரிங்க. அங்கே வாங்க வைக்க இல்லாததுனால இப்போ வந்து அங்கேயும் இறந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் கூட்டுறதுக்கு வழி இல்லை, சென்னையில் உற்பத்தி இல்லை, இப்போது கொண்டு வரவோ வாங்கவோ இல்லை. அது பாட்டினா சந்தை நடந்துகிட்டு இருந்தது, சரிங்க. அங்கே அது வியாபாரம் நிறையா நடந்தது அசாம்பி காட்டில், சரிங்க. இப்போ அந்த சந்தையுமே நிறுத்திட்டாங்க, அதனால் அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றது அது முடியாது இருக்குது. இன்னும் ஏதோ காலகட்டத்தில் ஏதோ அரசாங்கம் மாற்றி கீற்றி கொடுத்தா இந்த மிருகங்கள்லாம் வந்து மனிதர் பார்க்குற மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு ஜூவிலையும் ஆமாம் இந்த மாதிரியான பகுதிகளில் பொருளுமே அப்புறம் யானைக்கு இருந்தால் தானே கொண்டு வைக்க முடியும். அதான் ஆமாம், எந்த ஒரு பொருளுமே மனுஷன் நண்டி இருந்தால் உற்பத்தி ஆகுங்க. கண்டிப்பாங்க, அது வந்து செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் அறுத்து சாப்பிடக்கூடிய பொருள், கண்டிப்பாங்க. ஆனால் அது எல்லா சந்தைகளுக்கும் வரத்தனை செய்யுது. வருது வருது. காரணம் உற்பத்தி. அது மாதிரி இதுகளையும் நம்ம உற்பத்தி பண்ணணும், அப்போ மிருகங்களை நம்ம காப்பாற்ற முடியும். சரி. இப்போ சர்க்கஸ்லாம் எடுத்துட்டாங்க, இப்போ சர்க்கஸே அழிஞ்சு போச்சு. சர்க்கஸே இன்னைக்கு நடக்கிறது இல்லைன்னு சொல்லல, நடக்க முடிஞ்சு போச்சு. சில மிருகங்கள் தான் மெயின், அது இல்லாமல் வந்து யாரும் சர்க்கஸ் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு கலையாக இருந்தது, அந்த கலையே இப்போ அழிஞ்சு போச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் மிருகத்தை எடுத்ததுனால தான். இப்போ அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க, யார் யார் வச்சுருக்கோ, இப்போ நான் ஆடு மாடு வச்சுருக்கேன்னா நான் உற்பத்தி பண்ணுவேன். கண்டிப்பாக அது மாதிரி அது உள்ள உற்பத்தி பண்ணோன்னா மிருகங்கள்லாம் நிறையா இருக்கும். அது ஏதோ அது அதுக்கு வந்து கொஞ்சம் பரிந்துரை பண்ணி கவர்மெண்ட்டில் அவங்க சட்டத்திட்டத்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் அதை நம்ம பண்ணி வளர்க்கலாம். நல்லது தானே சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஒன்றும் தப்பாக சொல்லாது. அதுகளை எப்படி வளர்க்கணும், என்ன சொல்ல செய்யணும், எப்படி கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற வழிமுறை அவங்க சொன்னாங்கன்னா அது பிரகாரம் நம்ம நடந்துக்கலாம், அது பிரகாரம் வளர்த்துக்கலாம். ரெண்டாவது நம்மளாம் அனுபவத்தில் வச்சுருக்கோம், நம்ம எல்லாமே சின்ன வயசுலேருந்தே நம்ம இது கூட இருந்து போகலாம். அவங்க இப்போ யானை எத்தனை வயசு வரைக்கும் இருக்குங்க ஐயா? யானோட வயசு அன்னைக்கு ஆயில் வந்து 120. அப்புறம் அது ஆண்டவனுடைய படைப்பு எப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்க. ஆமாம், நமக்கும் தான் 120 இருந்துச்சு, 100 ஆச்சு, 80 ஆச்சு, இன்னைக்கு 60 வந்து நிற்க 60 வந்து நிற்குது. ஆமாம், அது வந்து மரணங்கிறது நிர்ணயிக்க முடியாது யாருனாலையும். சரிங்க. ஆமாம்.